வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் வரல இருக்கிற மணிமேகலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூல்வெளி பார்த்துடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நூல்வெளி. அதாவது இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரட்டை காப்பியங்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வியலில் வந்து ஒரு சொல்லும் கருவிலமாக வந்து திகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலையின் துறவ வாழ்க்கையை கூறுவதால் வந்து இந்த நூலுக்கு வந்து மணிமேகலை துறவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் வந்து இருக்குது. இது பெண்மையை முதல்மைப்படுத்துவதனால புரட்சி காப்பியம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பண்பாட்டுகளை வந்து காட்டுறதுனால வந்து இது வந்து தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை துறவு, புரட்சி காப்பியம், தமிழ் காப்பியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலைக்கு இத்தனை பேர்கள் உண்டு. மணிமேகலையில் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வந்து நிறையா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. பௌத்த சமயத்தை சார்ந்தது தான் வந்து மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ இந்த கதை அடிப்படையில் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னா 30 காதைகள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. 30 காதைகள் இருக்குது. நமக்கு இங்கே முதல் காதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் காதை என்னன்னா விழாவரை காதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விழா பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே நடக்கிற விழா அப்படின்றத நம்ம வந்து, அதாவது புகார் நகரம், ஓகேவா, அந்த புகார் நகரத்தில் நடக்கிற ஒரு விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அந்த விழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மணிமேகலை காப்பியத்தை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் என்ன? சாத்தன். இதுதான் வந்து இவருடைய இயற்பெயர். இவர் வந்து திருச்சிராப்பள்ளியில் சேர்ந்த சீத்தலை. சீத்தலை அப்படின்றது ஒரு ஊர். அந்த ஊரில் பிறந்து மதுரையில் வந்து வாழ்ந்திருக்காரு. கூல வணிகம் அப்படின்னா கூலம் அப்படின்னா என்னென்னா தானியம். தானியத்தை வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. இதனால தான் இவர் மதுரை கூலவாணி வணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா இவர் வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சீத்தலையில் பிறந்தாலும் மதுரையில் வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் மதுரை கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் இவரும் வந்து சமகாலத்தவர். ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இளங்கோடிகள் சாத்தனாரை வந்து என்னெல்லாம் சொல்லி பாராட்டியிருக்காங்க அப்படின்னா தண்டமில் ஆசான் சாத்தன் அதுக்கடுத்து நன்னூர் புலவன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இது வந்து கேட்கலாம். அறம் எனப்படுவது யாதனின் கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறம் அப்படின்னா என்னென்னா ஒருத்தருக்கு சாப்பாடு உடை இருக்கிற இடம் கொடுத்தாவே அதுதான் வந்து பெரிய அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் சொல்லியிருக்காங்க? மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். அதாவது இந்திர விழா, இங்கே பாருங்கள் இந்த இமேஜை பாருங்கள். இந்திர விழான்னு ஒரு விழா நடக்குதுங்க. ஓகேங்களா? அந்த விழாவில் வந்து நிறைய பேர் வராங்க. யாரெல்லாம் வராங்க அப்படின்னா சமய கணக்கர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வராங்க. அதுக்கடுத்து வந்து அமய கணக்கரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. படை மாக்கள் பழமொழி பேசுகிறவங்க வராங்க. அப்புறம் வந்து ஐம்பெரும் குழுவினர் வராங்க. எம்பேர் 1000 அப்படின்றவங்க ஒரு குழுவும் வந்து வராங்க. இவங்கெல்லாம் ஒன்று கூடி வந்து அந்த விழாவை இந்திர விழாவை கொண்டாடுறாங்க. அப்போது இந்திர விழா கொண்டாடும் போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து வீதியிலலாம் தோரணை வந்து கட்டுறாங்க. அதுக்கடுத்து பொன் இதெல்லாம் வந்து நிறையா வந்து பூர்ண கும்பம், அந்த பொன் கும்பம் இருக்கு இல்லையா, பூர்ண கும்பம் இதெல்லாம் வைக்கிறாங்க. விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாக்கு மரம், வாழை மரம், வஞ்சிக்கொடி, பூங்கொடி, கரும்புகளெல்லாம் வந்து நட்டுறாங்க. தூணுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்து மாலையிலலாம் அதாவது எல்லாமே வந்து அலங்கரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விழா அப்படின்னாவே வந்து அலங்காரம் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்று நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஓகே, விழாவரை காதை. ஓகேங்களா? இதுதான் முதல் காதை. 30 காதலை இதுதான் வந்து முதல்.
மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடினும் இத்திறம் தந்த இயல்பினி காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போக்கிய அமைய கணக்கரும் அகலராகி கரந்துரு ஏந்திய கடவுளாளரும் பரந்தோங்கும் ஈண்டிய படை பாடை மக்கள் மாக்களும் ஐம்பெரும் குழுவும் என்பேராயினும் வந்தோருக்கு கூலி வான்பதி தன்னூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு இந்திர விழாவை கொண்டாடுறாங்க. மெய்த்திறன் அப்படின்னா என்னென்னா, இந்த பூம்புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும். மெய்ப்பொருள் உணர்த்தும் அப்படின்னா என்ன, உலகியல் தத்துவம் வீடு பேர் அந்த பொருளெல்லாம் சொல்கிற சமயவாதிகள் வராங்க. ஓகேங்களா, யார் வராங்க, சமயவாதிகள் வராங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து தமது நெறியில் சிறந்து விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும். ஒரு காலத்தை முன்னாடி காலத்தை இப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கணக்கிட்டு சொல்கிற காலக்கணிதரும், அதுதான் வந்து அமையா கணக்கரும் காலக்கணிகரும் வராங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து கடவுளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறு வேடத்தில் வந்து வராங்க. ஓகேவா, ஸோ கடவுளும் வந்து மாறு வேடத்தில் வராங்க. அதுக்கடுத்து கடல் வணிகம் செய்கிற படை மாக்களும் பாடை மாக்களும் அப்படின்னா பல மொழி பேசுகிறவங்க, அதாவது அவங்க போய் கடல் வழியில் போயிட்டு வணிகம் செய்வாங்களா, அந்த வணிகம் செய்யும் போது அந்த புகார் நகரத்தில் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பல மொழிகள் பேசுகிற மக்கள் வந்து வராங்க, அந்த அயல் நாட்டரும் வராங்க. அதுக்கடுத்து வந்து ஐம்பெரும் குழுவும் அஞ்சு பேர் இருக்கிற குழுவும் என் பேர் ஆயினும் ஒரு எட்டு பேர் சேர்ந்த ஒரு குழுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, குழி அப்படின்னா ஒன்று கூடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா, யாரெல்லாம் இந்த விழாவுக்கு வராங்க, இந்த எட்டு லைனில் யாரெல்லாம் இந்த விழாவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் வராங்க, சமய கணக்கரும் அமய கணக்கரும் அதாவது காலத்தை கணிப்பவரும் அவங்களும் வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பாடை மாக்களும் அப்படின்னா வந்து பழமொழி பேசுகிறவங்க. அதுக்கடுத்து வந்து ஐம்பேர் குழுவும் என்பேர் ஆயினும் அதுக்கடுத்து எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க. ஓகே, ஸோ இதில் அந்த ஐம்பெரும் குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐம்பெரும் குழுவில் அமைச்சர் இருக்காங்க. ஓகேவா, ஐம்பெரும் குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க, அமைச்சர் அதுக்கடுத்து சடங்கு செய்பவர் இருக்காங்க, படைத்தலைவர் இருக்கார், தூதர் இருக்காங்க, சாரணர் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஐம்பெரும் குழுவிலையும் என்பேராயினும் வந்து பார்த்திங்கன்னா படைத்தலைவர் வந்து காமனாக இருக்கார். ஓகேவா, ஸோ ஐம்பெரும் குழு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் ஐம்பெரும் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா முதல் அமைச்சர் இருப்பாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு கல்வித்துறை அமைச்சர் இருப்பார். சடங்கு செய்பவர், ஓகேவா, சடங்கு செய்பவர் அப்படின்னா வந்து அந்த பள்ளிகளில் வந்து சடங்கு கிளீனாக வச்சு இப்போ சுத்தம் செய்கிறவங்க அந்த கண்டிப்பாக அதில் வந்து இருப்பாங்க. படைத்தலைவர் அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு படைத்தலைவர் இருப்பார், யாருன்னா HM அப்படின்ற மாதிரி இருப்பார். ஓகேவா, தூதர் அப்படின்னா வந்து ஒரு இதுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு ஹெட் இருப்பார், தூதர் இருப்பாங்க. சாரணர் அப்படின்னா ஒற்றர்னா அந்த கிளர்க்கு. ஓகேவா, எல்லாம் போய் அந்த சர்க்குலர்லாம் வந்து கொடுக்கறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஐம்பெரும் குழு இருக்கும். எம்பேராயணம் அப்படின்னா அதாவது காரணத்தியளவர் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது வந்து ஒரு குழுவில் வந்து ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் வச்சுருப்பார். அதுக்கடுத்து வந்து கரும விதிகள், ஒரு குழு போட்டாவே வந்து இதெல்லாம் பிரச்சனை வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது ரூல்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் வந்து போடுவாங்க. அதுக்கடுத்து கனக சுற்றம், அதாவது அந்த குழுவிலேயே வந்து ஒருத்தன் வந்து சுற்றினே இருப்பான், யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அந்த குழுவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து கடை காப்பாளர். ஓகேங்களா, ஸோ இந்த எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வணிகம் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், கடை காப்பாளர். அதுக்கடுத்து நகர மாந்தர்கள், ஒரு சிட்டியில் வந்து நல்லா பெரிய ஆளாலாம் இருப்பாங்களே அவங்களும் இருப்பாங்க, படைத்தலைவனும் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து யானை வீரர், ஓகேவா, யானையை வந்து வீரர். அதுக்கடுத்து வந்து இவளை மரவர் அப்படின்னா என்ன, குதிரை வீரர், யானை வீரர் இருக்காது குதிரை வீரரும் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம். தோரண வீதியும் தோம் ஆர் கோயிட்டியும் கோட்டையும் பூரண கும்பமும் புலம் பாளிகைகளும்
பாவை விளக்குகளும் பலவுடன் பரப்பு மீன். அதுக்கடுத்து வந்து காய்குலை கமுகமும் வாழையும் வஞ்சியும் பூங்கொடியும் வள்ளியும் கரும்பும் நடுமீன். பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமமும் முறையோடு நற்றுமீன். விழாவுமலி மூத்தூர் விதியும் மாற்றுமுன் பழமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்பு மீன். காதலிகை கொடியும் கால் ஊன்றி விலோதமும் மதலை மடமும் வயலும் சேர்த்த மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது தோரணம், இந்த வீதிகள் எல்லாமே வந்து தோரணம் கட்டணும். தோம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தோம் அப்படின்னா குற்றம். ஓகேவா? தோம் அப்படின்னா குற்றம். குற்றம் இல்லாத பூரண கும்பங்களை வந்து வைக்கணும். குற்றம் அப்படின்னா இந்த தோம் அப்படின்னா என்னென்னா குற்றம். தோரண வீதிகள், வீதியிலாம் வந்து தோரணை கட்டணும். இந்த தோம் அப்படின்னா வந்து என்னென்னா குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றம் இல்லாத மன்றங்கள், இதாவது கோட்டையம் அப்படின்னா மன்றம். என்னப்பா எல்லாம் வந்து கோட்டை கோட்டை கட்டிட்டு மன்றத்தை பிடிக்க போகிறாங்க, ஒரு மன்றம் ஆரம்பித்தாவே கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு கோட்டி. ஓகேவா? கோட்டீஸ்வரர்லாம் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிங்களேண்ணா. கோடி கோட்டீஸ்வரர்லாம் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. மன்றம் பூர்ண கும்பமும், நமக்கு தெரியும் அந்த பூர்ண கும்பம்னா கலசம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பொலம். பொலம் அப்படின்னா வந்து பொன். பொன் பல வகைகள் இருக்குது. பாளிகைகள், பொன் பாளிகள்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இந்த விளக்குகள்லாம் வந்து மங்கள பொருட்கள்லாம் சேர்த்து எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ ஒரு விழா அப்படின்னாவே வந்து எல்லாமே வந்து சேர்த்து வைப்பாங்க இல்லையா? அதுக்கடுத்து கமுக்கு. கமுக்கு அப்படின்னா வந்து பாக்கு மரம். பாக்கு மரத்தை கட்டுப்பா. வாழையும் வாழை மரத்தை கட்டு. வஞ்சி வஞ்சி கொடியும் பூங்கொடியும் கரும்பும் நடுமீன். கரும்பு எல்லாத்தையும் வந்து நடுப்பா. வஞ்சியும் நடு, பூங்கொடியும் நடு, கரும்பியும் நடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிகை. வேதிகை அப்படின்னா திண்ணை. ஓகேவா? திண்ணை வேதிகை. ஒரு வேதிகை பொருள்லாம் வந்து நமக்கு வந்து திண்ணை திண்ணையிலேயே வச்சுருவாங்க. செடியெல்லாம் வந்து இந்த மூலிகை செடியெல்லாம் வந்து நம்ம ஊர்லலாம் திண்ணையில் வந்து வைப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. வேதிகை அப்படின்னா வந்து திண்ணை. பசும் பொன் தூணுத்து. தூணுத்து அப்படின்னா வந்து தூணு. ஓகேவா? முத்து தாமம். தாமம் அப்படின்னா மாலை அப்படின்னு பொருள். முத்து தாமம். தாமம் அப்படின்னா மாலை. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லாமே கொடி கட்டு. பாக்கு மரத்தை கட்டு, வாழை மரத்தை வெய்யி, பஞ்சு கொடியை கட்டு, பூக்கொடியை கட்டு, கரும்பு வந்து நடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திண்ணையில் இருக்கிற எல்லா திண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா முத்து மாலையெல்லாம் வந்து போட்டு நல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புகார் நகரில் இருக்கிற இதுதான் சொல்கிறாங்க. மூதூர். மூதூர்னா புகார். புகார் நகரத்தில் வீதியில் பழைய மணல்லாம் எடுத்துகிட்டு புது மணியை புது மணலை வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து காதலிகை. காதலிகை அப்படின்னா வந்து என்னென்னா சிறு சிறு கொடி. ஓகேவா? காதலிகை கொடின்னா சிறு சிறு கொடி. சின்ன சின்ன கொடியெல்லாம் கட்டுப்பா. நம்ம தோற இதெல்லாம் கலர் கலர் பேப்பர்லாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன கொடியெல்லாம் கட்டு. அதுக்கடுத்து கால் ஊன்றி. கால் ஊன்றினா கொம்பு நட்டு கொடியை கட்டுப்பா. கொம்பு கொம்பு நட்டு கொடி கட்டு. அதுக்கடுத்து விலோதமும் அப்படின்னா என்னென்னா துணியால் கொடியை கட்டு. துணியாலான கொடியை கட்டு தான், அதுதான் வந்து வினோதமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து தன் தன்மன. இது வந்து அடுத்த செஸ்டான்ஸாக பார்ப்போம். தன்மன பாந்தரும் தாழ்த்தரு பொதியிலும் புண்ணிய நல்லோரும் அறிவீர் பொருந்துமின் ஒட்டிய சமயத்து உற்பொருள் வாதி வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பற்ற மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் காலமும் செய்யாது அகலமின் வெண்மணர் குன்றும் விரிப்பூஞ்சோலியும் தன்மணல் துதியும் தன் பூந்துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் தீதரும் நாளும் மேலும் நாளும் நாளினும் நன்கறிந்தேர் என ஒளிர்வள மறவர் தேரும் மாவும் களிரும் சூழ்ந்தர கண்முரசு இயம்பி பசி பணியை பணியையும் பகையும் நீக்கி வசியம் வளமும் சுருங்க என் வாழ்த்தி அணிவிழா
அரைந்தன் அகநகர் மருங்கன. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தன் அப்படின்னா என்னென்னா குளிர்ச்சி, மூணு சுழி இன்னு போட்டால் அது வந்து குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சியான மணர் இருக்கு இல்லையா, அந்த குளிர்ச்சியான மணர் வந்து நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த மன்றங்கள்லாம் நடப்பாங்க, பந்தல்லாம் போட்டு மன்றங்கள் நடப்பாங்க. தாழ் மரம், இந்த தரு அப்படின்னா என்னென்னா மரம், இந்த தரு அப்படின்னா வந்து மரம், ஓகேவா? தரு அப்படின்னா மரம், இதையும் வந்து போடுவாங்க. அப்போது நல்லோர்கள் வந்து நல்ல அறமெல்லாம், நல்லோர்கள் இருக்காங்களே, நல்ல அறமெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க, அவங்கவுங்க சமயத்தை சார்ந்த உட்பொருளை வந்து நல்லா வாதிங்க. ஒரு பட்டிமன்றம் போட்டு இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து மாறுபாடு கொண்ட பகைவர், ஓகேவா? மாறுபட்ட இந்த மக்கள், பற்றா மக்கள் அப்படின்னா நம்ம கூட மாறுபாடு கொண்ட பகைவர்களாக இருந்தாலும் கோபமும் பூசலும் கொள்ளாதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சினம், செற்றமும் அப்படின்னா சினமும், களமும் அப்படின்னா வந்து போர் குணமும், ஓகேவா? களமும் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இல்லைன்னா பூசல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அவங்கள விட்டு அகலமீன் விலங்கை செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து வெண்மணற்குன்றும், ஓகேவா? இந்த வெண்மணற்குன்றும் இருக்கு இல்லையா, பூஞ்சோலைகளும் தன்மணல் துதித்து அப்படின்னா இந்த துதித்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஆற்றங்கரை இருக்கும், அந்த ஆற்றங்கரையில் நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் வந்து இந்த சுற்றி தண்ணி போகும், இந்த இடத்துல மட்டும் அப்படியே வந்து மணல் மேடு திட்டு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? துருத்தி யாராவது துரத்திட்டு போனால் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து தேவரும் மக்களும் வந்து எல்லாமே வந்து ஒன்றா வந்து கொண்டாடுவாங்க. நாலேழு நாளும், ஓகேவா? நாலேழு என்ன, நாலேழு வந்து 28, ஓகேவா? 28 நாள் வந்து இது நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அவங்க கண்முரசு கொட்டி சொல்கிறாங்க. பசியும் பனியும் பகையும் நீங்கி, எல்லாமே வந்து பசியும் பிணியும் பகையும் நீங்கி, அதாவது பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை ஸ்டோரியை நல்லா படிச்சிட்டிங்க. இதில் வந்து இங்கே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாடல் பொருளை வந்து படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து பாடலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். இந்த விஷயத்தை வந்து படிச்சுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.